வணக்கம். நான் உங்கள் உமா வெங்கட், அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர், திருவனந்தபுரத்திலிருந்து. நம்ம நிறைய ஜாதகங்கள் அப்படிங்கிறது அக்ஷய லக்ன பத்ததி முறையில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து ரொம்ப எளிமை பலன் எடுக்கிறது அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கிரகங்களை வைத்து அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது இங்கே பலன் அளிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம ஒரு இவர் ஜாதகர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, குழந்தை பிறவை பற்றி ஜாதகருடைய கேள்வியாக இருந்தது. இவருக்கு வந்து குழந்தை திருமணமாகி 3 வருடங்கள் ஆயிடுத்து, குழந்தை பிறப்பை பற்றி இவங்களுடைய கேள்வியாக இருந்தது. பார்த்திங்கன்னா இவங்களுடைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இப்போ தான் லக்ன மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. கடக லக்னம், புனர்பூச நட்சத்திரம், 4ஆம் பாதம் அப்படிங்கிறது போயின்னு இருக்குது. சரி, இவங்க 3 வருஷம் ஆச்சு, ஏன் குழந்தை பிறக்கலை அப்படிங்கிற கேள்வி. திருமணமாகி இப்போ ஏஎல்பி லக்னம் இங்கே வச்சிங்க அப்படின்னா, மிதுன லக்னம் ஏஎல்பி லக்னமாக இருந்தபோது 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் இவருக்கு கன்னியா ராசியில் இருந்தார். அப்போ 5ஆம் இடத்திற்கு விரயஸ்தானத்தில், அந்த 5ஆம் அதிபதி தான் 12ஆம் அதிபதியும் கூட. அப்போ குழந்தை பிறப்பிற்கு நிறைய தாமதம் இவர்களுக்கே ஒரு இது அப்படிங்கிறது சொல்லலாம். அப்போ அந்த காலகட்டங்களில் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அங்கே கம்மியாக இருந்தது அப்படிங்கிறது சொன்னோம். சரி, இவர்களுக்கு குழந்தைகளால் அழுத்தம் ஏற்படணும் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருந்தது ஜாதகருக்கு அப்படிங்கிறது சொன்னோம். 2 வருஷமாக மன அழுத்தம் அவங்க பட்டாங்க அப்படிங்கிறதே சொன்னாங்க. சரி, இப்போ அவங்களுக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னம். கடக லக்னத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் நல்லா இருக்கிறாரான்னா நல்லா இருக்கிறார் ஜாதகர். இப்போ இவருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய காலம் இதுவாகவே இருக்கும். இப்போ இந்த ஜாதகருக்கு குரு பகவான், 6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் லக்னத்தில் அமர்ந்து குழந்தை ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ இவங்களுக்கு மருத்துவம் மூலமாகத்தான் குழந்தை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது. ஏன் மருத்துவம் மூலமாக குழந்தை? 6ஆம் அதி பார்த்தாங்கன்னா மருத்துவம் மூலமாகத்தான் குழந்தையா? ஏன்னா இது ஒரு ஆண் ஜாதகர். இவங்களுக்கு ஆண் ஜாதகத்தில் எப்போதுமே அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வலுவாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்போ இந்த 3ஆம் இடத்துல யார் உட்கார்ந்துருக்காங்கன்னா, இந்த லக்னத்திற்கு 3ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும், ப்ளஸ் 12ஆம் அதிபதி முயற்சி விரயஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இப்போ இவங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் 1 தடவைக்கு 2 தடவை பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது இருக்குது. இவங்களுக்கு தற்கால கட்டத்துக்கு குழந்தை பிறப்பிற்கு மருத்துவ உதவி அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. இப்போ இவங்க இந்த காலகட்டங்களில் மெடிசன் எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய ஜாதகம் இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு காலமாகவே அமையும். எப்போதுமே நீங்கள் பாருங்கள், குழந்தை பிறப்பிற்கு தாமதம் அப்படிங்கிறது இருக்குது, அது கிரகங்கள்னால் ஏற்படக்கூடியது. அந்த கிரகங்கள் நல்ல பாவகங்களில் அமராத போது அந்த குழந்தை தாமதம் அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கும். ஆனால் இதில் சிலர் வந்து நிறைய அதை மெயின் பண்ண மாட்டாங்க, அதை கவனிக்காமல் விட்டு விடுவார்கள். ஒரு 5-6 வருஷம் கழிந்து தான் இவங்களுக்கு அந்த எண்ணமே வரும், குழந்தை பிறக்கலை அப்படிங்கிற எண்ணமே வரும். அப்போது அவங்களுக்கு உண்டான அனுகூலமான சூழ்நிலை அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஜாதகருக்கு தற்போதைக்கு மருத்துவம் மூலமான தான் குழந்தை, ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு தேவைப்படுகிறது. அதற்கு பின் தான் இவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது இவங்கள்ட்ட சொன்னோம். அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த மாதிரி இவங்களுடைய ஜாதகத்தில் தாமத குழந்தை யாருக்கெல்லாம் இருக்குது, இல்லைனா 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 5 வருடம் ஆகிறது பிறக்கும் அப்படிங்கிறது நிறைய நண்பர்கள் இருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது, எந்த காலம் வரைக்குமே உங்களுக்கு அந்த அமைப்பு நல்லதாகவே இருக்குது, இல்லைன்னா தற்கால கட்டத்துக்கு மருத்துவ முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுகிறதா அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து ஒரு பயனுள்ளதாக ஆக்கிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து குழந்தையின்மை காரணமாக மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. 2ஆம் தார திருமணம் வரைக்குமே உங்களுக்கு அந்த நிகழ்வு அப்படிங்கிறது கொண்டு போயிருக்கும். அப்போ கண்டிப்பாக இதையெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லுகிறேன். அதுவும் அக்ஷய லக்ன பத்ததியில் 2 கிரகங்களை வைத்து மட்டுமே இந்த குழந்தை பிறப்பிற்கான பலன் கூற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.